இன்றைய திருக்குறள் மானம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து, குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணையச் செயின், குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணையச் செயின். இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மலை அளவு பெருமை உடையவராக இருந்தாலும் குன்றிமணி அளவு தவறு செய்தால் அவரது பெருமை அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் 9ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸோட பிடிஎஃப் கிடைச்சிடும். முதல் கேள்வி, தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல ஆணையம் என்ற அமைப்பை முதல்வர் எந்த சட்டப்பேரவை விதியின்படி அறிவித்தார்? தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல ஆணையம் என்ற அமைப்பை முதல்வர் எந்த சட்டப்பேரவை விதியின்படி அறிவித்தார்? சட்டப்பேரவை விதி எண் 110. ஸோ சட்டப்பேரவை விதி எண் 110 கீழே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல ஆணையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த சட்டப்பேரவை விதி எண் 110 கீழே அறிவிச்சா எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, அடுத்து கொஞ்ச நாளே அது வந்து சட்டமாக்கப்பட்டுவிடும் அப்படிங்கிறதா. எந்த மாநிலத்தின் ஆளுநர் பேபி ராணி மௌரியா ராஜினாமா செய்துள்ளார்? எந்த மாநிலத்தின் ஆளுநர் பேபி ராணி மௌரியா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? உத்தரகாண்ட். ஸோ உத்தரகாண்ட் மாநில ஆளுநர் பேபி ராணி மௌரியா தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க, சொந்த காரணங்களுக்காக ராஜினாமா செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட எந்த சட்டத்தை ரத்து செய்ய தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது? கீழ்கண்ட எந்த சட்டத்தை ரத்து செய்ய தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது? குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019. அதாவது குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 மத்திய அரசு ரத்து செய்கிறதுக்கு தனி தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது 1955 அப்படின்னு சொல்லலாம், பேசிக் வந்து 1955 தான். அதில் நிறைய டைம் வந்து திருத்திருக்கிறாங்க, லாஸ்ட்டாக 2019 வந்து திருத்தினாங்க. இந்த திருத்தத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் வந்து ஏற்றிருக்கிறாங்க, ரைட்டா. அதில் ஒரு ஆர்டிக்கல் வந்து மேற்கோள் காமிச்சிருக்காங்க, என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் 14, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கிள் 14, ரைட்டா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது இதுக்கு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து முதல்வர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் இது வந்து தனிப்படுத்துகிற மாதிரி வந்து இருக்குது, அந்த மதத்துக்கு மட்டும் சரிசமம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, ரைட்டா. அதாவது இந்த குடியுரிமை திருத்தச்சட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சமீபத்தில் காலமான புலமை பித்தன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான புலமை பித்தன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு புலவரும் அடுத்து சட்ட மேலவை முன்னாள் துணைத்தலைவருமான புலமை பித்தன் சமீபத்தில் காலமாயிருக்காங்க. இவர் வந்து சினிமா துறையில் நிறைய பாடல்கள் வந்து எழுதியிருக்காங்க, பழைய பாடல்கள் எம்ஜிஆருக்கு நிறைய பேர் பழைய பாடல்கள் வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க, ரைட்டா. அதாவது நிறைய பாடல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. வதன் பிரேம் யோஜனா என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? வதன் பிரேம் யோஜனா என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? குஜராத். ஸோ குஜராத்தில் தான் வதன் பிரேம் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இது என்ன திட்டம் அப்படின்னா, ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதாவது கிராமப்புறங்களை மேம்படுத்துகிற ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். குஜராத் பொறுத்த வரைக்கும் சிஎம் யார் அப்படின்னா விஜய் ரூபானி அப்படிங்கிற ஒரு நபர். அடுத்ததாக கவர்னர் யார் அப்படின்னா ஆச்சாரியா தேவ்ரட், கவர்னர் ஆச்சாரியா தேவ்ரட். இந்தியாவின் உயரமான காற்று தூய்மை கோபுரம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் உயரமான காற்று தூய்மை கோபுரம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சண்டிகர். ஸோ சண்டிகரில் தான் இந்தியாவிலேயே மிக உயரமான காற்று தூய்மை கோபுரம் ஏர் ப்யூரிஃபையர் டவர் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா, சண்டிகரில் அமைச்சிருக்கிறாங்க. இந்த கோபுரத்தை பொறுத்த வரைக்கும் 24 மீட்டர் உயரத்தில் அமைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ரமோன் மகசேசே விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ரமோன் மகசேசே விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் என்ன அப்படின்னா அனைத்தும், அதாவது பிர்தோசி காத்ரி, முகமது அம்ஜத் ஷாகிப், ராபர்டோ பேலோன், ஸ்டீவன் முன்சி, வாட்ச் டாக். டோட்டலாக ஒரு 5 நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, 4 நபர்கள் ஒரு அமைப்பு. இதில் பிர்தோசி காத்ரி பொறுத்த வரைக்கும் வங்கதேசம் நாட்டைச் சேர்ந்தவர், ரைட்டா, வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் தான் இந்த பிர்தோசி
காத்ரி இவங்க ஒரு டாக்டர், அதாவது தடுப்பூசி கண்டுபிடிப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஆராய்ச்சி வந்து பண்ணுவாங்க. அடுத்து முகமது அம்ஜத் ஷாகிப், இவரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர். இவரை பொறுத்த வரைக்கும் என்ன, பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர். அடுத்து ராபர்டோ பேலோன், இவரை பொறுத்த வரைக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர், ஒரு மீன்வள சுற்றுச்சூழல் ஆர்வலர். ஸ்டீவன் முன்சி, இவர் சவுத் ஈஸ்ட் ஏசியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா ரைட்டா. அடுத்து இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதநேய ஆர்வலர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வாட்ச் டாக், இது இந்தோனேஷியாவோட கண்காணிப்பு அமைப்பு. வாட்ச் டாக் அப்படிங்கிறது இந்தோனேஷியாவோட கண்காணிப்பு அமைப்பு. ஸோ இந்த ஐந்து அமைப்பு மற்றும் நபர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரமோன் மகசேசு விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. ரமோன் மகசேசு விருதை ஆசியாவின் நோபல் பரிசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆசியாவின் நோபல் பரிசு. இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே, இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 8. ஸோ செப்டம்பர் 8 இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே வந்து கொண்டாடப்படுகிறது. இது 55வது இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே. லிட்ரஸி அப்படின்னா எழுத்தறிவு, அப்படி இல்லை அப்படின்னா கல்வி அறிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எழுத்தறிவு அப்படி இல்லைன்னா கல்வி அறிவு. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, லிட்ரஸி ஃபார் எ ஹியூமன் சென்டர்ட் ரெக்கவரி நேரோவிங் த டிஜிட்டல் டிவைட் ரைட்டா. லிட்ரஸி ஃபார் எ ஹியூமன் சென்டர்ட் ரெக்கவரி நேரோவிங் த டிஜிட்டல் டிவைட். ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து முடிஞ்சு நம்ம ஒரே ஒரு டைம் வந்து ரிவிஷன் வந்து பண்ணிடலாம். தமிழகத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியினரின் சட்டப்பூர்வ உரிமைகளை பாதுகாக்க தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல ஆணையம் என்ற புதிய அமைப்பை தன்னாட்சி அதிகாரத்துடன் உருவாக்க சட்டம் இயற்றப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விதியன் 110 கீழே அறிவிச்சிருக்காங்க. உத்தரகாண்ட் மாநில ஆளுநர் பேபி ராணி மௌரியா தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காங்க. குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 சட்டத்தை ரத்து செய்ய ஒரு தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த புலவர் புலமை பித்தன் சமீபத்தில் காலமாயிருக்கிறாங்க. வதன் பிரேம் யோஜனா என்ற திட்டம் குஜராத்தில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. இது ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இந்தியாவில் மிக உயரமான காற்று தூய்மை கோபுரம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சண்டிகரில் அமைக்கப்பட்டிருக்குது. 24 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. ரமோன் மகசேசே விருது ஒரு 5 நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிர்தோஷி காத்ரி, முகமது அம்ஜத் ஷாகிப், ராபர்டோ பேலோன், ஸ்டீவன் முன்சி மற்றும் வாட்ச் டாக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா செப்டம்பர் 8 வந்து கொண்டாடுறாங்க. இந்த ஆண்டு 55வது இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே. அதே மாதிரி இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, லிட்ரஸி ஃபார் எ ஹியூமன் சென்டர்ட் ரெக்கவரிங் நேரோவிங் த டிஜிட்டல் டிவைட் அப்படிங்கிறதான். ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு நம்ம இதே மாதிரி இன்னொரு நடப்பு நிகழ்வு வீடியோவில் நாளை மீண்டும் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்கை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்படின்னா தான் வேகமாக வந்து வரும். சரியா, நன்றி.